போகிறது இலையடை, தேவையான பொருட்கள் புழுங்கலரிசி, மாவு, தேங்காய் துருவல், வெல்லம், தேங்காய் எண்ணெய், இலை பருத்துறதுக்கு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு மாவை நனைச்சிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. கட்டை இல்லாமல் வாழ்க்கை எடுத்துக்கலாம். வீட்டில் அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு வைக்கிற பொண்ணு அரிசி வேணாலும் போட்டு ஊற வச்சு ஆட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் நைஸானதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். வணங்குற மாதிரி ஆயிடுச்சு. உடனே அடுப்பை பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நனைச்சுக்கல். வெல்லம் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆறிடுச்சு. ஒரு உருண்டை எடுத்துட்டு கொஞ்சம் வெண்ணெய் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கல. நல்ல நைஸாக பருத்திக்கலை. வெட்டியை வச்சதுன்னா வேகும்போது நல்லா இருக்காது சாப்பிடும்போது.
பருத்தி வச்சேன், அதுக்குள்ளே நம்மளுக்கு பூரணம் வச்சுக்கலாம். வச்சது இட்லி பாத்திரம் தண்ணீர் இடக்கிட்டு வச்சுக்கல பூரணம். நல்லா கொதிச்சிருச்சு, தட்டம் வச்சிட்டோம். வேக வச்சிடலாம். நல்ல ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். கோழி போட்டு வச்சிட்டு திறந்து பார்க்கல வெந்துருச்சுன்னா, வெளியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சு. ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்ம வச்சுட்டு